பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆலாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தனியில் பத்தியின் பால் முதிர்த்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தது சாலியெல்லாம் என்று சொல்லுவார் தெய்வ சேர்க்கிழார் பெருமான். இதனுடைய அர்த்தம் என்னவென்று நீங்கள் விளம்புகிறானால், எந்த இடத்திலே திருமுறையும் சித்தாந்தமும் சிவபெருமானுடைய அரும்பெரும் திறமைகளும் திறன்களும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்த நீள் பக்தியின் பால் முதிர்த்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தது சாலியெல்லாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நெல் வயல் அந்த நெற்கதிரானது அதனுடைய தலையிலே நெல் மணிகள் அப்படியே விளம்ப வர வர அதனுடைய கணம் தாங்காது பணிந்து விடுமா. அதனாலதான் என்றும் பணியுமாம் பெருமை என்று சொல்லுவார் தெய்வ புலவர். எல்லா கணமும் கணம் பொருந்திய நீதிபதி அவர்களேன்னு சொல்லுவார்கள், ஆனா ஒரு கணம் இருக்கப்படாது, அது தலை கணம். அதையே சொல்றார் முதல்ல, பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் அடியார் என்போர் அடிபணிந்து நிற்கணும், அடியாருக்கும் அடியே அத்தா ஆளவாயா அத்தா ஆலங்காரா உன் அடியாருக்கு அடியன் ஆவேனே. உலகத்துல எந்த பதவியும் நமக்கு எளிதாக கிடைத்து விடும், ஆனால் ஒரு பதவி என்பது ரொம்ப கடினம், அதுதான் அடியாருக்கு அடிமையாதல். அந்த பணியை நமக்கு பெருமான் வழங்கியிருக்கிறார், அந்த பதவியை நம்முடைய சிவபெரும் பரம்பொருள் நமக்கு வழங்கியிருக்கிறது. சரி, இந்த பணியை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என்று சொன்னால், இந்த காலையில நம்முடைய பேராசிரியர் நவரத்னம் ஐயா அவர்கள் மிக அருமையாக அவங்களுக்கெல்லாம் உரையை வழங்கியிருக்கிறார்கள். நானும் இனிமேல் நேரடியாக பயிற்சிக்கு வர வேண்டும். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று அவர் பாடினார், அதையும் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின், இருக்கிற நேரத்தை நாம் இந்த பன்னிசையை இந்த 3 மணி நேரத்தில் பாடி முடிச்சிட முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், ஐயா பண் தெரியாமல் பாடினால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நம்முடைய சிவாச்சாரியார் சொன்னார் அழகாக, கோழை மீடராக கவி கோளும் இளவாக இசை கூடும் வகையா ஏழை அடியார்கள் அவையாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமா. ஒரு அம்மா தன் சின்ன குழந்தை அதுக்கு பேச தெரியாது, அம்மாவுக்கு தெரியும் அப்பா பேர் என்னன்னு தெரியும், தன்னுடைய குழந்தை பேர் என்னன்னு தெரியும். தம்பிங்க வா அம்மா பேர் என்ன சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேட்பான் அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு மழலை சொல் வராது, இருந்தாலும் அம்மா பேரை சொல்லும், அம்மா பேரா அம்மா பேரு பங்கஜம் அப்படின்னு சொல்லும். இது பிழைதான், ஆனாலும் குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்லுவார்கள் தம்முடைய மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லுவார் தெய்வ புலவர். அந்த வகையில ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பன் பெயரையும் தன்னுடைய பெயரையும் சொல்லுகிற பொழுது அது வரக்கூடிய அந்த அளவில்லாத மகிழ்ச்சியை கண்டு எப்படி தாயானவள் மகிழ்கிறார்களோ அதுபோல பக்தி உணர்வோடு நீங்கள் பாடுகிற பாடலை பெருமான் நிச்சயமாக கேட்டு அதற்கு அருள் புரிவன் என்பதில் யாரும் ஒரு ஐயா நீங்க பயப்படவே வேண்டாம். ஐயா நீங்க நல்லா பாடுறீங்க, இசையோட பாடுறீங்க, நாங்கள் இந்த 3 மணி நேரத்தில் பாட முடியுமான்னு நம்முடைய அன்பர் கேள்வி கேட்டா நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி பாடினாலும் சரி. கோழை மிடரு இப்ப சொல்லுகிறமே, கோழை வந்து விட்டது அப்படின்னு குரல் சரியில்லை, அப்படியானாலும் பரவாயில்லை, கசிந்து கண்ணீர் மல்கி உருகி நீங்கள் பாடினீர்கள் என்று சொன்னால், இப்ப நான் நல்ல சங்கீதம் போட்டு சுரம் போட்டு பாடினாலும் என் பக்தியில் வச்சுக்கோ சுவாமி எனக்கு அருள் பண்ணவே மாட்டார். பக்தி உணர்வு தான், பக்தியால் பாடிட பரிந்தவர்க்கு அருள் செய்யும் அத்தன உரையிடம் அணிமழை பாடியே. பக்தி வலையில் படுவோர் காண்க, பக்தி இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த காரியம் பூஜை பண்ணினாலும் சரி இருக்காது, பாடினாலும் சரி இருக்காது, கேட்பதற்கு நல்லா இருக்கும்,
ஆனா அவர் அருள் சுரம் இருக்குமா என்றா இருக்க, அருள் சுவை இருக்க. சரி, இதற்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, அதற்கு நல்ல ஆசானிடத்திலே தேவாரம் பயில வேண்டும். பொதுவா தேவாரம் பயில்றதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சிரமம். ஆகமமும் பயில முடியாது, வேதங்களையும் நாம் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியாது, இந்த திருமுறைகளையும் நாம் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியாது. ஐயா இப்படி கடினம் கடினம் என்று சொல்லிக்கொண்டே போகிறீர்களே, அப்ப எப்படித்தான் இதற்கு அடைவது என்று ஒரு கேள்வி வருகிறது. தாய்மானவர் சொன்னார், மூர்த்தி தீர்த்தம் தலம் மூன்று முறையாய் தரிசித்தவர்க்கு நல்ல சற்குரு ஒருவர் வந்து கிடைப்பார் என்று சொல்ல. சரி, மூர்த்தி என்ற இந்த முதல் பெயர் மூர்த்தி என்பது என்ன? மூர்த்தி மூர்த்தி என்றால் என்றெல்லாம் பெயர் இருக்கிறது, மூர்த்தி என்று சொல்கிறார்கள். மூர்த்தி என்பதே பெயர். மூர்த்தி என்றால் மூர்த்தம், உற்சவம் மீனி என்பது மூர்த்தம் என்று சொல்வார்கள். இப்போ உள்ள இருக்கிற நம்முடைய முருகப்பெருமான், உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகமாகிய கருவில் இருக்கிற பெருமானுக்கு பேர் மூர்த்தம் என்று பெயர். அந்த மூர்த்தம் வெளியே வருமானா? அந்த மூர்த்தம் வெளியே வராது. இப்ப அதற்காக ஒரு செப்பு திருமேனியை வைத்திருக்கிற பெருமான், அந்த மூர்த்தம் பேர் உற்சவமூர்த்தி என்று பெயர். உற்சவம், இன்னைக்கெல்லாம் உற்சவங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதே அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு தமிழ்நாட்டில். குரு உற்சவம் ஏ வடமொழி என்பது ஐயா சொன்னது போல சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி வடமொழி. அது சமஸ்கிருதம் என்று சொல்வார்கள். அந்த மொழியிலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றி நாம் சிந்திப்போம். தேவாரத்திலையும் நிறைய வடமொழி சொற்கள், சமஸ்கிருத சொற்கள் நிறைய பயன்படுத்துகிறார்கள். அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, எட்டு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த அரங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைப்பு, பன்னிசை பாடுவோம் பரமன் அருள் பெறுவோம். என்னையா பரமன் அருளை பெறுவது அவ்வளவு எளிமையா? பரமன் அருள் பெறுவது என்று சொல்கிறீர்களே, என்ன பரமனவை பெறுவது, எப்படி பெறுவது? பன்னிசை பாடினால் பரமன் அருள் எளிமையாக பெறலாம். நான் முன்னமே சொன்னது போல, பண் ஒன்று எனக்கு பாட தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த கேள்வி விட்டு விடுங்கள். ஐயா எனக்கு பண்ணோட பாட தெரியாது, பரவாயில்லை, தேவாரம் வந்த வண்ணம் சொல்லுங்க. வந்த வண்ணம் சொல்லுதல் வழிபாடு, அவ்வளவுதான். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தேவாரத்தை பாடி பழங்க, ஆனால் பாடி பயிற்சி செய்யாம இருக்காது. அதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். என்னன்னா, இந்த மூணு மணி நேரத்துல 223 பண்களையும் கற்றுக்கொள்வதோ, அல்லது இந்த ஒரு மூன்று ஒரு குறுகிய காலத்தில் சித்தாந்தத்தை நாம் புகட்டி விடுவதோ என்பதெல்லாம் இல்லை. ஒரு தூண்டு சுடரனைய சோதி கண்டாய் என்ற அளவிலே இந்த மங்கி இருக்கிற அல்லது பாடி இருக்கிற இந்த உயிரை தட்டி தேற்றி, நீ படிக்கலாம் நீ ஓதலாம் என்று சொல்லக்கூடிய தெம்பு ஊட்டக்கூடிய வகையிலே இந்த அரங்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது அன்பர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவாரம் அவர் சொன்னது போல திருமுறையை பயில்வது என்பது, நாங்கள் படிக்கும்போது என் கூட படித்தவர் மூணு பேர் தான் படித்தாங்க பாடசாலையில். அதுக்கு முன்னாடி இருந்த பாடசாலையினுடைய அமைப்பில் 7 பேர் இருந்தார்கள், அதற்கு முன்பதாக 10 பேர் இருந்தார்கள். அதற்கு அப்படி காலமாற்றம் வர வர தேவாரம் பயில்வது தேவையில்லாத ஒன்றாக மாறிவிட்டது. இந்த திருமுறையை படித்து என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் கொஞ்சம் வயசான பிறகு இந்த தேவாரம் படிச்சுட்டா பரவாயில்ல, ஏதாவது உட்காந்துக்கின்னு பாடலாம் அப்படின்ட்டு இப்படி நினைக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனா, உங்களை போன்ற உடலிலே வயோதிகம் ஏற்படலாம், ஆனா மனதிலே எல்லளவும் தளர்வு இல்லாதவர்கள் நீங்கள். இதை நான் சொல்லல, அப்பரு சொல்றார், மாறும் உடல் கொண்டு மீளே கைலாயத்தை பார்க்க போன நம்முடைய அப்பர் சுவாமிகள், உடம்பெல்லாம் கை தேய கால் தேய சதை நரம்பு எலும்பு எல்லாம் தேய்ந்து விட சுவாமி கேட்கிறார், இப்படி நிலைமையில ஏன் வர்ற, நீ திரும்பி போன்னு சொன்னார். சுவாமி, நான் எடுத்த கொள்கையை ஒருபோதும் விடு, மாலும் இந்த உடலை கொண்டு நான் ஒருபோதும் மீளேன், கைலைநாதனை 2 கண்களால் காணாது நான் மீள மாட்டேன் என்று சொல்லிய ஒரு மரபு நம்முடைய நாவுக்கரச நாயனாருடைய மரபு. அந்த மரபை ஒட்டித்தான் நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆக அன்பர்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், பண் என்றால் நமக்கு எட்டாத நெல்லிக்கடி என்று இணைத்து விடாதீர்கள். இசை என்று சொன்னால் நமக்கு வராது, நமக்கு வயதாகிவிட்டது, நமக்கு குரல் வளம் இல்லை என்று யாரும் ஒரு சலிப்புத்தன்மை எழுதிவிட வேண்டாம், யாரும் தொய்வு எழுதிவிட வேண்டாம். எல்லோருக்கும் இசை ஞானம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய அவ்வை பிராட்டியார் தம்முடைய வயோதிக காலத்திலே தான் நம்முடைய விநாயகர் அகவலை பாடினார்கள்.
நம்முடைய எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் இங்கே அமர்ந்திருக்கிற அம்மையாரை போல தோற்றமுடையவர்கள் தான் தேவாரத்தை பாடி முதல் முதல்ல திருமுறையை பன்னிசையோடு பாடினவர்கள் பெண்கள் தான். அதனாலதான் மனையறத்தின் வேர் என்று சொன்னார் தெய்வ சேர்க்கிழா பெருமான். அதனாலதான் நீங்க எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அடாத மழையிலேயும் விடாத இந்த பன்னிசையை கேட்டு நாமும் பாட வேண்டும் பயில வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு எண்ணம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அதை நீங்களெல்லாம் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவர் பாடினா போதும், நான் யாரையும் நான் ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லுவேன், அவங்கள பாட வைங்க இவங்கள பாட வைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். முதல்ல நாம் பாட வேண்டும். நம்ம முதல்ல பாடினாதான் இப்போ வீட்டில் அப்பா பூஜை பண்ணுவார் உட்கார்ந்து, பெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையாளனை கொண்டாய் போற்றின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த விளையாடுற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பருவத்தில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏதோ அப்பா பண்ணுறாரேன்னு வந்து இப்படி எட்டி பார்ப்பான் முதல் நாள். ரெண்டாவது நாள் என்ன பண்ணுவோம், அப்பா ஏதோ சொல்கிறாரே அப்படின்னு கேட்பான். மூன்றாவது நாள் பார்ப்பான், அந்த சொல்லுகிற வார்த்தையை தானும் முணுமுணுத்து சொல்லுவார். நான்காவது நாளே அவரும் பாராயணம் செய்வார். அவர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல்லக்கூடிய அந்த பாட்டை இவர் கேட்டாலே போதும். நம்முடைய சிவாச்சாரியாருக்கு தெரியும், வேத பாடசாலையில் நோட்டு கிடையாது, பென்சில் கிடையாது, பேனா கிடையாது அல்லவா. ஓம் கணானாம் துவா கணானாம் துவா கணானாம் துவா கணானாம் துவான்னு சொல்லுவார். இதை கேட்டு மாணவர் சொல்லணும், ஓம் கணானாம் துவா கணானாம் துவா கணானாம் துவா கணானாம் துவா கணானாம் துவா கணபதிகும் 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 அவாமகே 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 ஓம் கணானாம் துவா கணபதி இப்படி கொண்டு கூட்டி பாடுவாங்க. இதை காதால கேட்கணும். யார் இந்த படிக்க வந்திருக்கிற அந்த மாணவர் இந்த வேத மந்திரத்தை காதால கேட்டுவிட்டு எழுதாம அந்த நம்முடைய சிந்தையிலே இந்த மந்திரத்தை கேட்டு 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 மனப்பாடம் செய்து கொள்ளணும். இந்த முறைதான் தேவாரத்தினுடைய ஆரம்ப நிலை இருந்தது. திருவையாறு பக்கத்தில், அதாவது எங்களுடைய ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் களிமேடு வளப்பக்குடி என்று இருக்கிற வைத்தியநாதன் கேட்டை என்கிற ஒரு கிராமத்திலே எழுத படிக்க தெரியாத விவசாயிகள் தேவாரம் பாடி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, அம்மா என்று எழுத தெரியாது, அப்பா என்று தம்முடைய கையெழுத்து போட தெரியாது, தம்முடைய பெயர் ராமசாமிங்கிற பெயரை எழுத தெரியாது. அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவர்கள் இன்றும் தேவாரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா பாடினார், எங்கள் தாத்தா பாடினார், பாட்டன் பாடினார், கூட்டன் பாடினார் என்று தம்முடைய பரம்பரையே தேவாரம் பாடிக்கொண்டிருந்தது. அந்த பாடலை கேட்டு கேட்டு பாடினார். பண் என்றால் தெரியாது, சொரம் தெரியாது. இன்னைக்கு நமக்கெல்லாம் சொரம் சொரம்புறாங்களே, சொரம்னா சொரம் தான் தெரிகிறது, சொரம்னா காய்ச்ச. சுரம் என்பது தேவாரத்துக்கு இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவாரத்துக்கு சுரம் போட்டு பாடுவது நம்முடைய மரபு இல்லை. ஆனால் யாழ் வாசிக்கிற பொழுது அல்லது ஒரு ஹார்மோனியம் வாசிக்கிற பொழுது இந்த சுரமானது தேவைப்படுகிறது. சுரம் என்பது ஏழு சுரம். இந்த ஏழு சுரத்தை கொண்டு கூட்டி பாடினால் போதும், நமக்கு தேவாரமே பாட முடியல, இனிமே இங்கே போய் சுரம் பாடுறது ஆலாபரண பாடுறது கச்சேரி பண்ணுவா போகிறோம், முதல்ல பூசை அறையில் உட்காந்து இன்னைக்கு தேவாரம் பாடினா போதும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் என் இடத்துல கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் என் இடத்துல தேவாரம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை விட 80 மூத்த மாணவர்கள் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் என்னிடத்தை ஆர்வத்தோடு தேவாரம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களெல்லாம் தமிழகத்துக்கு ஒரு முறை வருவீர்களானால் நிச்சயமாக நான் அவர்கள் எல்லாம் சந்திக்க வைப்பேன். ஏனென்று சொன்னால் நான் விளம்பரத்தை தேடாதவன். மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு, அர்ஜுனனுடைய வில்லை யாரெல்லாம் பழிக்கிறார்களோ அர்ஜுனன் என்ன பண்ணுவான், முதல்ல அந்த பழிக்கிறவங்களை கொன்றுவான். சரி, இதற்கு என்ன கழிவா என்று சொன்னால் தம்முடைய அம்பை தன்னுடைய தனுசை உடைத்துக் கொள்வான். இது ரெண்டு நிகழ்ச்சி அர்ஜுனனுக்கு வைத்துக்கிட்ட ஒரு கொள்கை. மகாபாரதத்தில் ஒரு காலகட்டத்தில் தருமருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த அர்ஜுனன் சண்டையே போட மாட்டேங்கிறானே, நேராக போனார், நீ எல்லாம் ஒரு பெரிய வில்லாளியா, உனக்கெல்லாம் கையில் எதுக்கு வில்லு அப்படின்னு கேட்டுவிட்டார். வந்ததே கோபம் அர்ஜுனனுக்கு. ஆகா, ஒன்று அவரை கொல்ல வேண்டும், இல்லைன்னா இனிமே இவன் அம்பை அந்த வில்லை தொடக்கூடாது, ரெண்டு தான் விதி. இப்போ சொன்னவர் யார், தன்னுடைய மூத்த அண்ணன் தெய்வமாகிய தருமர். இப்போ இந்த அண்ணனை கொன்னா என்ன ஆகும், நமக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும், இந்த அம்பை உடைத்தால் மகாபாரத போர் நின்றுவிடும். இப்போ இதற்கு என்ன கழுவா என்று சொன்னால், இதற்கு ஒருவர் வந்துதான் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா வந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி என்னை திட்டிவிட்டார் என்னுடைய அண்ணன் அப்படின்னார். அப்படியா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, அர்ஜுனா இங்கே வா என்று கூப்பிட்டார். அர்ஜுனனை கூப்பிட்டு
எங்க உன்னோட பெருமையெல்லாம் நீயே பேசிக்கோ அப்படின்னார். அர்ஜுனன் சிரிச்சான், சாமி எங்கேயாவது தன்னுடைய பெருமையை தானே பேசிக்கொள்வானா? இல்லை இல்லை, நீ பேசிக்கொள். உடனே பேசினார் அர்ஜுனனாகிய நான் மிகப்பெரிய ஆள், நான் போர் செய்தவன். இதுதான் அர்ஜுனா, தன்னைத்தான் இருவன் தன்னைத்தானே ஒருவன் எவன் ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறானோ அவன் தற்கொலை செய்தவனுக்கு சமானம். ஆகையினால் நீ இறந்து விட்டாய், இந்த பிரச்சனையை இத்தோடு விடு என்று சொன்னான். அத தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது நம்முடைய மரபு அல்ல. அதனாலதான் எல்லாருமே எல்லாம் விட்டாங்க, மணிவாசக பெருமான் மட்டும்தான் உன்னை மட்டும் வேணார். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம், புகழ வேண்டேன்னு சொன்ன ஒரு ஒருத்தர் தான் அவர் நம்முடைய மணிக்கவாச பெருமான, தவிர வேற யாரும் கிடையாது. சரி, நம்மளை யார் தான் காமிக்கிறது? சேந்தனார் பெருமான். இப்ப இந்த ஆடை ரொம்ப வெள்ளையா இருக்கிறது, சேந்தனார் பெருமானுக்கெல்லாம் தெரியும், பல்லாண்டு பாடியவர். அவர் பட்டினேந்து சுவாமிகள் இடத்துல கணக்காளராக இருந்தவர். அவர் என்ன பண்ணினார், சொத்தெல்லாம் போயிட்டுது, பட்டினத்தார் காலற்ற ஊசியும் ஆராதகானும் கடைவழிக்குன்னு அப்படி கௌவீனத்தை கட்டி கொண்டு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. சேந்தனார் பெருமானும் சிறையில இருந்து விநாயகர் பெருமான் போய் அவரை சிறையில இருந்து மீட்டு சிதம்பரத்துல வந்து ஒரு ஓலை குடிசையில குடியிருந்தார். திருவாதிரை வந்து விட்டது மார்கழி மாசம். இப்ப கையில நயா பைசா இல்ல, துட்டு கிடையாது, கையில பணம் இல்ல, ஆனாலும் நடராஜருக்கு ஏதாவது கொண்டு போய் செய்யணும்னு ஒரு எண்ணம் சேந்தனார் பெருமானுக்கு வந்து விட்டது. இப்ப என்ன செய்யறது? நேரா பார்த்தா தம்முடைய வீட்டுல இருக்கிற அந்த பானையில இவ்வளோ அரிசி இருந்தது. அந்த அரிசியை அப்படி கையால் அப்படியே சுரண்டினார், அதை அப்படியே வருத்தார், அதை உரலிலே போட்டு அதை இரண்டரை திரித்தார், களியாக மாற்றினார். இந்த களியை கொண்டு போறதுக்கு பாத்திரம் இல்லையேன்னு சொல்லி தம்முடைய கந்தை ஆடையாகிய அந்த கிழிந்த அழுக்கு படிந்த அந்த துணியில அப்படி அந்த களியை அப்படி போட்டு ஒரு மூட்டை கட்டி அப்படியே மறைச்சு கொண்டு சிதம்பரத்துக்குள்ள வந்தார். 3000 மந்திரர்களும் நெய் பாயாசம் அதரசம் அக்கார வடிசல் எல்லாம் வச்சுக்கிட்டு பெருமான் சாப்பிடு சாப்பிடுங்கிறாங்க. இந்த இவ்வளோ பட்சணத்துக்கு மத்தியில இந்த சேந்தன என்ன பண்றா, இந்த அழுக்கு படிந்த துணியில இவ்வளோ இருக்கிற அந்த களியை கொண்டு போய் அப்படியே ஒதுங்கி வச்சுட்டு அப்படி மூளையில வச்சுட்டு வந்துட்டார். இதை வச்சத யாரும் பார்க்கல. லட்டு இருக்கிறது, அதிரசம் இருக்கிறது, நம்முடைய தேர்குழல் இருக்கிறது, இவையெல்லாம் இந்த மத்தியில இவ்வளோன்னு இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு களி, ஒரு சர்க்கரை களி, அங்கே பெருமான் அதை சாப்பிட்டானா, அந்த சாப்பிட்டனுடைய அந்த வடும்பு சுவாமியினுடைய திருவாய் ஓரத்திலே படிந்திருந்துதான். திருவாளர் போனார்கள், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினார்கள், திரையை போட்டு நைவேத்தியம் பண்ணினார்கள். என்ன இது, நாம் வைத்திருக்கிற பதார்த்தம் எல்லாம் சுவாமிக்கினுடைய திருவாயிலே இல்லாது ஏதோ ஒரு அரிசி போல இருக்கிற ஒரு களி போல இருக்கிறதே, இது என்ன எது என்று கேட்டார்கள். சுவாமி சொன்னார், இது நம்முடைய அன்பில் சிறந்த சேந்தன் அளித்த களி. இது யார் சொன்னது? சிவபெருமானே அம்பல கூத்தன் சொல்லுகிறான், பேசுகிறான். அப்ப யாரு சேர்ந்தனால் பெரியாளோ அவர் எப்படி இருப்பார்? ஒரு தங்க சங்கிலியை போட்டுக்கொண்டு பட்டாரையை கட்டிக்கொண்டு கையிலே தோடாக்கள் நல்ல மோதிரங்களை அணிந்து கொண்டு மிகப்பெரிய விலை உயர்ந்த காலை வந்து அமர்ந்திருப்பாரோ என்றெல்லாம் தேடி பார்த்தார்கள். தேர் புறப்பட்டு விட்டது, தேரை இழுத்தால் தேர் ஓடவில்லை. யானையை கட்டி இழுத்தார்கள், மனிதரை இழுத்தார்கள், குதிரை இழுத்தது, தேர் நகரவில்லை. இப்பொழுது முனை வழக்கமாக ஓடக்கூடிய தேர் அன்று ஓடவில்லை. இப்ப சுவாமி பெருமானே நாங்க என்ன குற்றம் பண்ணினோம்? அம்பள கூத்தா, பஞ்சகிருத்திய பிரபு, நடராஜ பெருமானே, நாங்கள் என்ன துன்பம் செய்தோம் என்று எல்லா அந்தரரும் கதற அழ சுவாமி சொன்னார், நம்முடைய அன்பில் பெருகிய அருமையான தொண்டன் சேந்தன் அங்கோ நிக்கிறான் பார்வோ. அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அங்கே கூணி குறுகி தம்முடைய அழுக்கு படிந்த அந்த ஆடையை மேலே போட்டிக் கொண்டு ஒரு ஓரமாக பயந்து ஒடுங்கி நிற்கிறார் நம்முடைய சேந்தனார் பெருமான். எல்லா அந்தரனும் போய், சுவாமி எம்பெருமானிலே என்னை மன்னித்தருக, எழுந்தருக, பெருமான் திருமுன்பு வந்து இருந்தருக, பதிகம் பாடியருக என்று சொன்னார். இவர் நேரா வந்தார், சுவாமி என்னையும் ஒரு பொருட்டாக நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அப்படின்னு சொல்லுவார். ஒரு தெருவோரத்தில் இருக்கிற ஒரு நாயை, சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஒரு நாயை எடுத்து ஒரு எஜமானர் அப்படியே நல்ல பன்னீரில் குளிப்பாட்டி நல்ல அருமையான சந்தனத்தை கையில் அப்படி மை போல அரைச்சி அது மேலே பூசி
நல்ல முத்துக்களும் வைரங்களும் கோத்த மிகப்பெரிய உலகுயர்ந்த பட்டாடைய அதுக்கு போத்தி ஒரு வெள்ளி தட்டுல அருமையான உணவெல்லாம் வச்சு அதை சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வச்சு நல்ல ரெண்டு பெண்களை மயிலழகால அதுக்கு சாமரம் போட வைத்து முத்து பல்லக்களை ஏற்றி வச்சா இது எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த தன்மைதான் என்னுடைய தன்மை என்று சொல்லுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். என்ன அவர் சொல்றாரு, அவர் அப்படி இருப்பாரா? இது பேர் தமிழ்ல பிறருடைய குற்றத்தை தன்மேல் ஏற்றுச் சொல்வது. யாரெல்லாம் இறைவனை மதியாது இறைவனை வழிபடாது இருக்கிறார்களோ அவருடைய குற்றத்தை தன் குற்றமாக பாவித்து சொல்லக்கூடிய ஒரு மாண்பு நம்முடைய நால்வரிடத்தை நாம் காணலாம். அந்த வகையிலே சேந்தன பெருமான் போனார், பல்லாண்டு பாடினார். மன்னோகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சக போயகல பொன்னிசை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியல்ல விளங்க. இவர் பாடினார், யாருமே இழுக்காத தேர் அப்படியே தன்னை போல பாட்டுக்கு இசைந்தவாறு ஆடி 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 வந்ததாம். குழலொலியாழோலி குத்தொலியே தோலி எங்கும் கூழாம் பெருகியே பிழவொலி பின்னலகும் சென்று விம்மிகு திருவாரூரில். இப்படி இசையால் பாடி தேரையும் இழுத்த பெருமை நம்முடைய திருமலைக்கு உண்டு. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தன் பெருமை தானறியா தன்மை என்கண் சாழலோ என்ற வகையில் இங்கு இருக்கிற அன்பர்களெல்லாம் வாரியார் சொல்வார், நம்முடைய சபை வைரக்கடை தங்க நகைக்கடை என்று சொல்வார். ஏன் சுவாமின்னு கேட்டா, நிறைய அதாவது ரூபா அதாவது உங்களுக்கு சொல்ல நிறைய டாலர் கையில் இருந்தால் தான் தங்க நகையை வாங்க முடியும், வைர நகையை வாங்க முடியும். சாமானியப்பட்டவர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் வாங்க முடியாது. சரி, மற்ற கடையெல்லாம் வாங்கவோ வாங்குவோம்பா, இங்கே உள்ள வாங்கவோ உள்ள வாங்க கூப்பிடுவோம், ஆனால் இந்த கடையில் பாருங்க யாருக்கும் கூட மாட்டாங்க. கதவை சாத்திடுவான், வாசல்ல காவலர் நிற்பான், யாராவது உள்ள வந்தால் திறந்து விடுவான் மூடிடுவான். அதுபோலத்தான் நம்முடைய சபை. இது தகுதி வாய்ந்த திருமுறையை கற்றுக்கொள்ளக்கூடிய அன்பர்கள் பழைய சிவஞான புண்ணியம் உள்ளவர்கள் மட்டும்தான் திருமுறையை பண்ணோடு பாட முடியும், பண்ணோடு கேட்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலை, சித்தாந்தமே சொல்கிறது. தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் ஊழ் பரல் அரிது பன்னொன்றை இசைப்பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம். நமக்கெல்லாம் நல்ல சிவகதி வேணும், வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடாது என்று சொன்னால் தேவாரத்தை ஓதியாக வேண்டும் என்ற கட்டாயத்தை நாமெல்லாம் இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் நம்முடைய பாடத்தை தூங்குகிறேன். ஏன்னா சிவபெருமானுக்கு எதுவெல்லாம் ஆகாதோ அதுதான் சுவாமிக்கு ஆகும். தேவர்கள்லாம் சந்தனம் பூசினாங்க, சுவாமிக்கு சுடுகாடு சாம்பலை கொடுத்தாங்க, சரி கொண்டா பூசிக்கிறேன்னார். எல்லாம் முத்து மாலை வைர மாலையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க, சுவாமிக்கு எலும்பு மாலை கொடுத்தாங்க, கொண்டா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னார். அவங்கெல்லாம் அமுதம் சாப்பிட்டாங்க, பெருமானுக்கு நஞ்சை கொடுத்தாங்க, சரி கொண்டா நான் சாப்பிட்றேன் அப்படின்னார். எல்லாத்துக்கும் புஷ்ப விமானம் தேர் அதில் கொடுத்தாங்க, சுவாமிக்கு யாராலும் சவாரி செய்ய முடியாத ஒரு காலை மாட்டை கொடுத்தாங்க, கொண்டா அது மேலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னார். எல்லாரும் நல்ல தங்க வைர ஆபரணம்லாம் போட்டுட்டாங்க, சுவாமிக்கு பெரிய பெரிய பாம்புகளை கொண்டு பிடிச்சி இந்த பெருமானே நீ போட்டுக்கோ கொண்டா கொண்டா அப்படின்னு கையில தான் போட்டுக்கிட்டார் சுவாமி. அந்த மாதிரி எனக்கு இந்த வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சிவபெருமான் போலதான் அவனுடைய அடியாரம் இருப்பாங்க, அதனால பரவாயில்லை. நல்ல திறமைவாளர்கள் இறை உணர்வாளர்கள் எப்படி இருந்தாலும் சமாளிப்பார்கள். அந்த திறமை பெருமானுக்கு வழங்கியிருக்கிறார். எவ்வளவோ இடர்பாடுகளை எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் நான் என்னுடைய தெய்வத்துறையிலே பார்த்திருக்கிறேன். அந்த வகையிலே நல்ல திருவுருள் பெற்றவர்களை எவ்வளவுதான் அமைக்கினாலும் அவர்கள் பெருமானுடைய கருணையினால மேன்மேலும் வந்து விடுவார்கள்.
என்று நான் உணர்ந்திருக்கிறேன். அதுபோல இந்த தொய்வான நேரம், ஏன்னா சாப்பிட்ட உடனேயே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு, சாப்பிட்ட கலப்பு கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் அது போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதை போக்க வச்சிடலாமற நம்பிக்கையோடு நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நன்றாக பாடுவீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவா என்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் செய்து காண்பிப்பேன் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. இந்த 3 மணி நேரத்தை என்னால் பாட வைக்க முடியுமா? இல்லை, நிச்சயமா முடியும். யாவர்க்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் இருக்கிறதா என்று கேட்கிறார் சேர்க்கலார் பெருமான். சிவபெருமான் கூட இருக்கும் போது நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் முடியும், செய்து காமிக்க முடியும். காரணம் யார்? ஆணவம் இல்லை, பெருமான் நம்ம கூட இருக்கிறார். பெருமான் இருக்கிற பொழுது நம்ம எதையும் செய்து காமிக்க முடியும். ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் பாடத்தை தொடங்குகிறேன். நான் நேரத்தை போக்க விரும்பவில்லை, ஏன்னா பஞ்சுவல் ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு எங்க ஆசிரியர் சொல்லுவார். அப்பா மணியில கரெக்டா இருக்கணும், மணியில கரெக்டா இருக்கணும், 2 மணி சொல்லுவார். மணினா பணம், பணத்துல கரெக்டா இருக்கணும், மணிலையும் கரெக்டா இருக்கணும். நான் மணியில கரெக்டா இல்லை, ஆனா மணியில கரெக்டா இருப்பேன். ஏன்னா நேரம் தவறாமை என்பது என்னுடைய மடத்து என்றும் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நியதி. இந்த நேரத்தை நான் கடைபிடித்து வருகின்றேன். சரியாக என்னுடைய கொடுத்திருக்கிற நேரத்தை நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து விடுவேன் என்று நம்புகிறேன். நீண்ட நேரத்தை நான் வளர்க்க மாட்டேன். அதிகமாக நான் பேச விரும்பாதவன். பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் புரதமை புறமே பேசக்கூடிய இந்த வாயை, பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகள் வாச்ச மாளிகை சூழ்ந்த மழபாடியை வாழ்த்து என்று சொல்லுவார். அருணகிரியார் பேசிக்கொண்டே இருந்தார். முருகர் கோபம் வந்துட்டது. சும்மா இரு, சொல்லற சும்மா இரு, அமைதியாரப்பா, அமைதியாக இரு. சுவாமி அப்ப என்ன பண்றதுன்னா, இங்க வா வான்னு நேரம் கூட்டார் வயலூருக்கு. தன்னுடைய வடிவேரை எடுத்து அவருடைய நாவிலே ஓம் என்று எழுதினார். இப்ப பேசு அப்படின்னா, இப்ப அவருக்கு பேச முடியல, பாடல் மட்டும்தான் பாட முடிஞ்சது. அப்ப என்ன தெரிகிறது? ஞானம் கைவிடப்பட்டவர்கள் பேச மாட்டார்கள், பாடிக்கொண்டே இருப்பார்கள். இப்ப ரோட்ல நீங்க பேசிட்டே போங்க, என்ன சொல்லுவாங்க? ரோட்ல பேசிட்டே போனா என்ன வாங்க? ஏதோ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த தேவராவுக்கு போயிட்டு வந்தார், பேச ஆரம்பிச்சுட்டாரே அப்படின்னு. சரி, இதே பாடிக்கொண்டு போன எப்படி இருப்பாங்க? ஆஹ், நல்லா பாடுறாரு, ஏதோ பாட்டு பாடுறவங்களுக்கு காசு வழங்குவாங்க. இதைத்தான் நம்முடைய ராஜராஜ சோழன், நீங்க எல்லாரும் தெரியும், ராஜராஜ சோழனை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அவனுடைய முன் வாழ்க்கை என்பது வேறு, பின் வாழ்க்கை என்பது வேறு. முன் வாழ்க்கையில் அவன் பண்ணாத கொலைகள் அல்ல, களவுகள் அல்ல, அவனுக்கு எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்கிறது. அதையெல்லாம் விட்டு விடுவோம், அது தேவையில்லை. அவனுடைய அருள் வாழ்க்கை நாம் மேற்கொள்வோம். வயது முடிந்து விட்டது, கண்ணெல்லாம் புரை போடி விட்டது, நரம்பெல்லாம் பராக்கிரம வீர தீரனாகிய ராஜராஜ சோழன் தம்முடைய மகனிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு மகன் இலங்கையை கைப்பற்றினான், கடாரத்தை கைப்பற்றினான், கங்கை குண்டானை கைப்பற்றினான், தனி நகரத்தை உருவாக்கினான், எல்லா பொறுப்பையும் பையன் ஒப்படைச்சு விட்டார். இப்ப எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அப்பா என்ன செய்யணும்? காசி ராமேஸ்வரனும் போகணும் போகல, அந்த தஞ்சாவூர் மாடத்துல இருந்து அப்படி அமைதியோ அப்படி இப்படி உட்கார்ந்து இருந்தார். அந்த வழியே ஒரு 40 பேர், நீங்க இன்னமும் எங்க ஊர்ல நான் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது கண்ணு தெரியாதவங்க ஒண்ணு செய்வாங்க, ஒரு கையில வெள்ளத்துண்டு அப்படி முன்னாடி பிடிச்சிக்குவாங்க, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சு கொண்டு தேவா ஒரு மாதிரியா பாடுவாங்க. அப்படியே சொல்லிருக்காரு. இந்த சாமவேதத்தை கூட பாடுவாங்க. இது என்னடா, இது பாடிட்டு வருவாங்க. ரோட்ல போறவங்க எல்லாம் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்னு போட்டு வருவாங்க. இந்த பழக்கம் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தது. அப்போ இந்த கண்ணு தெரியாத இந்த 40 பேரும் இந்த தஞ்சாவூர் கீழத்தெரு வழியா பாடிட்டு வந்தாங்களா? மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தே தீ பூவார் அவர் பின்புவே. ஞானம் இருந்தா தான் தேவாரம் காதுக்குள்ள நுழையும். இப்போ ஒரு சினிமா பாட கேட்கறோம், ஆஹா ஓஹோ பலே பேஷ் அப்படின்னு சொல்றோம். ஒரு 4 நாளைக்கு அந்த பாட்டை கேளுங்க, 5வது தடவை அந்த பாட்டு பழைய பாட்டாகிடும். வேற ஒரு பாட்டு வந்ததுன்னா அந்த பாட்டை பழையம்மா இந்த பாட்டை தூக்கி போட்டுருவோம். இந்த தேவாரம் பாடி 2000 வருஷம் ஆச்சு, அங்கேயும் பாடணும். தோடுடைய செவியல் விடையேறியோ தூவன் மதிசூடி, அன்னைக்கு
அன்னைக்கும் பாடினோம், இன்னைக்கும் பாடுறோம், போன வருஷம் பாடினோம், போன வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் நத்தார் பாட்டை ஞானம் பசு ஏறி நன்னை கவிழ்வாய். இந்த வரமும் பாடுறோம் நத்தார் பாட்டை அப்படின்னு பாடுறோம். எங்கேயாவது சலிப்பு வருதா? இது போன மாதம் பாடினது, இந்த மாதம் பாடினது, பழைய பாட்டு தூக்கி போடணும்னு யாராவது தேவாலயத்துக்கு எங்கேயாவது சலிப்பு? அதான் இது பேரு பதிப்பாடல்னு பேரு. அம்பல பாட்டே அரும்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் வெறும் பாட்டுன்னு பாடினார் அறுப்பதன் சோதி வல்லல் பெருமான். அம்பல பாட்டு எது? நம்முடைய தேவாரம் ஒன்றுதான் ஜீவனுள்ள திருமுறைகள். தேவாரம் ஒன்றைத்தான் நாம் என்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தாலும் இன்றும் பாடுவோம், நாளையும் பாடுவோம், இனி என்றும் பாடுவோம். மற்ற பாடெல்லாம் புள்ளிசை. அதை சொல்றார் ஞான சம்பந்தர், புள்ளிசை கேளா நல்லிசையாழன் ஞான சம்பந்தன் அவின்ற. புள்ளிசையை கேட்காதீர்கள், அது உங்கள் சிந்தை மயக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல இசையாகிய திருமுறைகளை பன்னிசைகளை நீங்கள் பாட வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஞானமுண்டவன் ஞான சம்பந்த பெருமான். அந்த வகையில் நான் என்னுடைய நேரத்தை கடத்தாது ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டுன்னா, கதை சொன்னால் நம்ம விரும்பி கேட்பார்கள் எல்லா ஊர்லேயுமே. கதைன்னு சொன்னால் சும்மா தேவையில்லாத கதை இல்லை, நம்முடைய ஞான வழிக்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய ஒரு கதை. நடந்த சம்பவம் மேற்கு வங்காளத்திலே கல்கத்தாவிலே தோன்றிய ஒரு மிகப்பெரிய மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய குருநாதர் சொன்னார், அப்பா ரொம்ப இன்னைக்கு குளிர் காய்ச்சலாக இருக்கிறது, மழையாக இருக்கிறது. அவர் தினமும் பகவத்கீதை பிரசங்கம் பண்ணுவார் ஒரு அவையில், ஒரு வீட்டில். தன்னுடைய சீடனை பார்த்து சொன்னார், அப்பா ராமகிருஷ்ணா இங்கே வா, என்னால் ரொம்ப முடியல, இன்னைக்கு உடம்பு ரொம்ப படுத்துது, நீ போய் இன்னைக்கு ஒரு நாள் இந்த பகவத்கீதையை இங்கே இருக்கிற ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீ சொல்லிவிட்டு வந்துரு அப்படின்னார். குரு வார்த்தையாச்சே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சுவாமி நான் கிளம்புறேன்னு சொன்னார். மாட்டு வண்டிக்காரனை கூப்பிட்டார், அப்பா வழக்கமாக போகிற இடத்துக்கு போய் இவரை பேச வச்சுட்டு வீட்டு உணவு விட்டுவிடும் அப்படின்னார். ராமகிருஷ்ணருக்கு ஒரே குஷி, ஆகா இத்தனை நாளாக கிடைக்காத ஒரு வாய்ப்பு, நம்ம குருநாதர் தனியாக பேச வைக்கிறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணார், நேராக படிக்க உட்காந்தா விழுந்து விழுந்து படித்தார், விடிய விடிய படித்தார். அப்படி உடம்புல இருக்கிற அந்த தன்னுடைய சட்டையெல்லாம் போட்டு கொண்டார், திலகத்தை இட்டு கொண்டார், எல்லாம் செஞ்சார். மாட்டுடைய கற்பனை பண்றார், ஆஹா இன்னைக்கு ஒரு 2000 பேர் வருவாங்க, நம்ம வாத்தியாருக்கு வர்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க, இன்னைக்கு எப்படியாவது நான் பேசிடணும், எங்க வாத்தியாரை விட நான் நல்லா பாடிடணும், பாராட்டு வாங்கிடணும்னு ஒரு ரொம்ப கற்பனை பண்ணிட்டு நம்முடைய பரமஹம்சர் ஆவரத்துக்கு முன்னாடி இருந்த சாதாரண ஒரு ராமகிருஷ்ணர் அங்க அப்படி வந்தார். மாட்டு வண்டியில நேரா போனார். மழை காலைல வந்த மழை மாதிரி வந்துட்டுது. இப்ப பெருமான் கருணை நம்முடைய பகலவன் முகத்தை காமிக்கிறார். அங்க மாறி பொழிந்து கொண்டு இருக்கிறது. இவருக்கு ஏறும்போது இருந்த மகிழ்ச்சி, மழை வந்தவனுமே திட்டுவான் சில பேர். எங்க ஊர்ல சித்திர மாசம்னா மழை வல்லியே மழை வல்லியேன்னு வருத்தப்படுவாங்க. ஆனா திடீர்னு இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற கடைக்காரமா பாவம், ரொம்ப ஏழை, கீரை கட்டு இருக்கிறவங்க இந்த கூறு கட்டி காய்கறி விற்பாங்க. அப்படி வானது பார்ப்பான் அந்த கழுவி அந்த அம்மா, அப்படியே அடாடாடாடா இந்த பாழா போன அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த அம்மா. இன்னைக்கு வியாபாரத்தை கெடுத்து பிடிச்சே அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லியே மழை போயிட்டுது. ரயின் ரயின் கோ ஆகவேன்னு சொல்லிடலாம், மழையே போகணும்னு சொல்லி மழை, தமிழ்நாட்டில் மழை வரல. ஆனால் இந்த புண்ணிய பூமியில் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. மிகப்பெரிய பார்ப்பதற்கு ரொம்ப அரும்பெரும் காட்சி இந்த காட்சி. இருந்தாலும் இந்த மழையை பார்த்தோன்னே இந்த ராமகிருஷ்ணருக்கு கொஞ்சம் அப்படியே, சில பேர் எப்போதுமே வாழைப்பூவாகவே இருப்பாங்க, இந்த வாழைப்பூனா தெரியும், வாழைப்பூ முகம் புரிஞ்சு சிரிக்கவே சிரிக்காது, மும்முனே இருக்கும், தாமரை போல இருக்கணும் அப்படிம்பாங்க. சில பேர் வாழைப்பூ மாதிரி இருக்காத, தாமரை போல இருக்கு, தாமரை அப்படி முகத்தை காமிக்கும், சூரியனை பார்த்தா அப்படி முகத்தை அப்படி பலப்பழன்னு அப்படியே காமிக்கும், வாழைப்பு அப்படியே உண்மையாக இருக்கும். அது மாதிரி இந்த ராமகிருஷ்ணர் என்ன பண்ணினார், அப்படியே முகத்தை அப்படி இறுக்கமாக்கிட்டேன். என்னடா இது, இன்னைக்கு முத முதல்ல நான் பேச போறேன், என் வாழ்க்கையில இதான் முத முதல்ல பேச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சார். மாட்டு வண்டிக்காரனுக்கு ஒரே கோபம், வழக்கம் போல இவர் வாத்தியார்தான் வருவார், இந்த சின்ன பையன் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு அந்த ஆளுக்கு இன்னைக்கு இன்னைக்காவது கொஞ்சம் ஓய்வா இருக்கான்னு பார்த்தேன், எங்க மனைவி வேற இன்னைக்கு கடத்தல கூட்டிட்டு போகணும்னு சொன்னா இன்னைக்கு நான் போய் பட்டுப்புடவை வேற வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த பையனை வேற பேச வச்சுட்டாரு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு கோபம். இந்த ரெண்டு சலிப்போடவும் இந்த இடத்துக்கு போனாங்க. இது போல ஒரு ஓடு வைத்த ஒரு அரங்கம், ஒரு இடம்,
அங்கே மழை குட்டுகிறது, பார்த்தால் ஒருத்தர் கூட அந்த அரங்கத்திலே இல்லை, ஒருவர் கூட இல்லை. இருப்போர் ரெண்டு பேர், ஒருவர் மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய அந்த வேலையால் அந்த மாட்டு வண்டியில் உள்ள அமர்ந்திருக்கிற நம்முடைய நம்முடைய ராமகிருஷ்ண சுவாமிகள் அங்கே அமர்ந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணிருக்கணும், மாட்டு வண்டிதானுக்கு ஒரே மகிழ்ச்சி குஷி, ஆஹா இன்னைக்கு எப்படி இன்னைக்கு கடத்தலுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரே ரொம்ப மகிழ்ச்சியோட அப்படி தன்னுடைய மாடை எல்லாம் அப்படி மீண்டும் தன்னுடைய அந்த மூக்கநாங்கரை இழுத்து பிடிச்சு கட்டுறாரு, அப்படி வண்டி திருப்பலாம் அப்படின்ட்டு. ராமகிருஷ்ணர் இப்பொழுதுதான் ஞானம் வந்தது, அதுதான் நல்ல ஞானிகளுடைய நிலை. அப்படி ஒரு சின்ன யோசிச்சார், நேர உள்ள நுழைஞ்சார். இதே போல ஒரு அந்த நாற்காலின்னு சொல்லக்கூடிய அந்த பலகையை விரித்து வைத்தார், பகவத்கீதையை வைத்தார், அந்த ரெண்டு ஸ்லோகத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். நன்றாக கவனிங்களே, அரங்கத்திலே ஒருவர் கூட இல்லை, காக்கை குருவிகள் கூட இல்லை, ஈ எறும்பு கூட இல்லை, இருப்பது ராமகிருஷ்ணர் மட்டும்தான் இருக்கிறார், கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இவர் பகவத்கீதையை பேச ஆரம்பிச்சிட்டார். வாசல் இருந்த அந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு ரொம்ப கோபம் வந்து நேரா உள்ள வந்தான். ஏய்யா இங்கதான் யாருமே இல்லையே, ஏயா பேசிக்கிட்டு இருக்க, பாயா போனா அப்படின்னாரு. சொன்னார், ஐயா நீ சொல்வதெல்லாம் சரி, யாரு வந்தாவிட்டாலும் வராவிட்டாலும் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நான் வணங்கக்கூடிய இறைவன், நான் வணங்கக்கூடிய காளி என்னை என் முன்னே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவளுக்கு நான் சொல்லுகிறேன் என்று முதல்ல சொன்னார். ரெண்டாவது சொன்னாரு, என் குருநாதர் எனக்கு பணித்திருக்கிற கடமை நீ செய்துவிட்டு வா என்று சொன்னார் ஒழிய, ஆள் இல்லை என்றால் திரும்பி வந்துவிடு என்று என்னை சொல்லவில்லை. அதனால் இவனுடைய குருனுடைய வார்த்தையால் ஒருபோதும் மீறேன், யார் வந்தாலும் வராவிட்டால் என்னுடைய உரையை நான் சொல்லுவேன் என்று சொல்லி தொடர்ந்து 4 மணி நேரங்கள் பகவத்கீதையை பிரசங்கம் செய்துவிட்டு யாரும் இல்லாத அரங்கத்திலே பேசிவிட்டு சென்ற மகான், பிற்காலத்திலே பரமஹம்சராக மாறிய பெருமை நம்முடைய ராமகிருஷ்ண சுவாமிகளுக்கு உண்டு. நான் எதுக்காக இந்த கதையை இங்கே சொல்றேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் இருக்கிறாங்க கூட்டம் வரணும், எனக்கு அவர் வேணும், இவர் வேணும், பக்கவாத்தியம் வேணும், நல்ல ஒளிபெருக்கி வேணும், எனக்கு நல்ல இப்படி எல்லாம் சொல்லுவது. எங்கள் ஊரில் பழமொழி, ஆட தெரியாதவனுக்கு வீதி கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல இசைப்புலம் உள்ளவங்களுக்கு எந்த எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை சமாளித்து அதில் இருந்து மீடுவார்கள் நல்ல ஞானிகள். அதனாலதான் அப்பர் சுவாமியை கண்ணை கட்டி போட்டாலும் அங்க பாடி அதுல இருந்து வந்த, ஐயோ அப்படின்னு பயப்பில்ல, சரி சரி வேண்டாம் வேண்டாம் நான் இனிமேல் சமணத்துக்கு மாறிடுறேன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் மாறல. தன்னுடைய கொள்கையை விட்டு மாறாதவர் நம்முடைய நால்வர்கள். அவர்கள் திருவாரை மலர்ந்துடைய தேவாரத்தை, இந்த அரங்கம், மிகப்பெரிய தகுதி வாய்ந்த ஒரு நல்ல அருள் சீலர்களை பெற்றிருக்கிறது. இந்த நீங்கள் திருமுறையை பயின்று இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் தேவாரத்தை ஓதி, பாட்டு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, ஐயா எனக்கு பண் வந்தாலும் சரி, எங்கள் ஊரில் பண்ணு சொல்லுவாங்க, பண் வரலையா பண் அப்படின்னு, பண் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, ஐயா கேட்டாலும், ஐயா நீங்கள் தேவாரத்தை எப்படி வேணாலும் பாட முடியுமா, எப்படி வேணாலும் பாடலாம் தேவாரத்தை. பொன்னார் மேனியன்னே புள்ளி தோலை அறை கசைத்து மின்னா செஞ்சடை மேல் மீளிர் கொன்றைய நிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையெல்லார் இனி யாரை நினைக்கேனே. இப்படி பாடலாமான்னு கேட்டா சிரமந்தான், ஆனா பாடணும், தப்பு கிடையாது. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேலிர் கொன்றை அணிந்தவரே. இது எப்படியா, இது நீங்க பாருங்க, பாட நிச்சயம் பாட முடியும், முதல்ல தேவார்த்தம் மனசுல வாங்கணும். பொன்னார் மேனியனே புள்ளி தோலை அரை கசைத்து, இது பாட முடியாதா, மந்திரமாவது நீர் பானவர் மேலது நீர், இப்படி பாடுறோம், மந்திரமாவது நீர் பானவர் மேலது நீர் சுந்தரமாவது, ரொம்ப எளிமையா பாடலாமே, யாருக்காவது சிரமம் இருக்காது இல்ல,
சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ. இந்த பாடலை நீங்க ஆயிரம் முறை பாடினீங்கன்னா ஆயிரத்தி ஒன்னாவது முறை சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ. எளிமையா பாடலாம். இதுக்கெல்லாம் ஆர்வம் வேணுங்க. நான் மீண்டும் சொல்றேன், இங்க எவ்வளோ பெரிய கலைபாமணி வந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய ஆசான் தருமபுரம் ஐயா அவர்களே மீண்டும் உயிரோடு எழும்பி வந்து இங்கே பாடம் நடத்தினாலும் சரி, எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கற்பக தருவாக இருக்கிற எங்களுடைய வேலாயுத ஓதுவா மூர்த்திகளே இங்கே வந்தாலும் சரி, ஆர்வம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கலைஞானி சங்கீதத்தை தலைகீழாக நின்று பயின்றவனாம் கூட கற்றுத்தர முடியாது. அப்ப என்ன வேணும்? ஆர்வம் வேணும். இந்த ஆர்வம் யாருக்கு வேணும்? ரெண்டு பேர்த்துக்கு வேணும். ஒண்ணு கற்றுத்தர பாத்தியாருக்கு வேணும், கத்துக்கிற மாணவருக்கு வேணும். திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நாதஸ்வரத்துல மிகவும் பெயர் பெற்றவர். நிறைய பேர் பேர் போனவர் பேர் போனவர்னே சொல்றாங்க. பேர் போன பேர் போனவர் பெயர் பெற்றவர்கள். பெயர் பெற்றவர் என்ன பண்ணுவார்? ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டார் ஒரு வேலையார், சாமி ரொம்ப நான் உங்க வீட்டு அடிமை, எங்க கல்யாணத்தை என் பொண்ணு கல்யாணம், நீங்க வந்து வாசிக்கணும். அதனால என்னப்பா, நீ நம்ம தோட்டத்துல வேலை செஞ்ச பையன், உனக்கு நான் வாசிக்காம யார் வாசிக்க போறேன், போ போ அப்படின்னா கல்யாணத்துல போய் அப்படி சும்மா ஒரு ஒன்றரை மணி நேரம் தோடிதாக வாச்ச தோடிதாக அப்படியும் சில அரங்குகள் உண்டு. ஆனால் இந்த அரங்கு அப்படி அல்ல. நீங்கள் எல்லோரும் நன்றாக பாடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் நகைக்கிறீர்கள் சிரிக்கிறீர்கள், இருக்கட்டும். அதனால இருந்தாலும் பரவாயில்லை. ஆராணப்பட்ட தட்சிணாமூர்த்திக்கே நாலு பேர் தான் இருந்தாங்க கீழே. அவர் நினைச்சிருந்தாரா 33 கோடி தேவரையும் கூப்பிட்டுருப்பார், நமக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க பரவாயில்ல. அதனால நாம் பயிற்சியை மேற்கொள்வோம்.